மதிப்பிற்குரிய அவைத் தலைவர் அவர்களே இந்த மேலும் ஒரு விஷயம் கூறப்பட்டது மதிப்பிற்குரிய அவைத் தலைவர் அவர்களே இங்கே மேலும் ஒன்று கூறப்பட்டது இங்கே மேலும் ஒன்று கூறப்பட்டது அதாவது அரசாங்கத்தினுடைய திட்டங்களின் பெயர்கள் தொடர்பாக ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்டது சிலருக்கு மேலும் ஒரு பிரச்சனை பெயர்களில் சம்ஸ்கிருதம் இருக்கிறதாம் ஆச்சரியம் இதனால் அவர்களுக்கு கஷ்டம் மதிப்பிற்குரிய அவைத் தலைவர் அவர்களே நான் ஏதோ ஒரு செய்தித்தாளில் படித்தேன் இதை நான் சரிபார்க்கவில்லை அந்த கட்டுரை சொல்கிறது அரசு திட்டங்களின் 600 திட்டங்கள் காந்தி நேரு குடும்ப பெயர்களிலே மட்டுமே இருக்கின்றன மதிப்பிற்குரிய அவைத் தலைவர் அவர்களே ஏதோ ஒரு திட்டத்திலே ஒருவேளை நேருஜியின் பெயர் இல்லை என்று சொன்னால் சிலர் சிலிர்த்து கொண்டு வந்து விடுவார்கள் அவர்கள் ரத்தம் கொதிக்க தொடங்கிவிடும் ஏன் நேருஜியின் பெயரை சொல்லவில்லை என்று மதிப்பிற்குரிய அவைத் தலைவர் அவர்களே எனக்கு மிகுந்த ஆச்சரியம் ஏற்படும் விஷயம் என்னவென்றால் ஏதோ நாம் தான் தெரியாமல் நேருஜியின் பெயரை விட்டுவிட்டோம் விட்டு போனால் அதை சரியும் செய்து விடுகிறோம் அவர் தேசத்தின் முதல் பிரதம மந்திரி இல்லையா ஆனால் எனக்கு புதிராகவே இருக்கும் விஷயம் அவர்களின் வம்சத்தைச் சேர்ந்த எந்த நபரும் நேரு குடும்ப பெயரை வைத்துக் கொள்ள ஏன் அஞ்சுகிறார்கள் இதிலே வெட்கப்பட என்ன இருக்கிறது நேரு குடும்ப பெயரை வைத்துக் கொள்வதிலே வெட்கப்பட என்ன இருக்கிறது எத்தனை பெரிய மகத்தான ஆளுமை அப்படி உங்களுக்கு சம்மதமில்லை என்றால் குடும்பத்துக்கு சம்மதமில்லை என்றால் எங்களையா கேள்வி கேட்டு திரிகிறீர்கள் மதிப்பிற்குரிய அவைத் தலைவர் அவர்களே சிலர் புரிந்து கொள்வது அவசியம் இது பல நூற்றாண்டுகள் பழமையான தேசம் சாமானிய மனிதர்களின் வியர்வையிலும் திறமையிலும் உருவான தேசம் ஒவ்வொரு மனிதருடைய தலைமுறைகளின் பாரம்பரியத்தால் உருவான தேசம் இந்த தேசம் எந்த ஒரு குடும்பத்தின் சொத்தும் அல்ல நாங்கள் மேஜர் ஜான் சஞ்சியின் பெயரால் கேல் ரத்ன விருதுகளை மாற்றினோம் அந்தமானிலே நேதாஜி சுபாஷின் பெயரிலே ஸ்வராஜின் பெயரிலே நாங்கள் தீவுகளுக்கு பெயர் சூட்டினோம் எங்களுக்கு பெருமிதமாக இருக்கிறது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய பங்களிப்பு மீது தேசம் பெருமை கொள்கிறது நாங்கள் பெருமைப்படுகிறோம் இது மட்டுமல்ல யாரெல்லாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேசத்தின் இராணுவத்தை கீழ்த்தனமாக காட்டும் வாய்ப்பை தவற விடுவதில்லையோ நாங்கள் அந்த தீவுகளுக்கு பரம்வீர் சக்கர விருதுகள் பெற்ற அந்த வீரர்களின் பெயரை சூட்டியிருக்கிறோம் வரவிருக்கின்ற பல நூற்றாண்டுகளுக்கும் வரவிருக்கின்ற நூற்றாண்டுகளுக்கும் ஏதோ ஒரு இமயமலை சிகரத்திற்கு எவரெஸ்ட் என்ற யாரோ ஒரு மனிதனின் பெயரால் அழைக்கப்படுகிறது ஆனால் என்னுடைய தீவு கூட்டம் என்னுடைய பரம்வீர் சக்கரத்தை பெற்றவர்கள் என்னுடைய தேசத்தின் வீரர்கள் பெயரால் அழைக்கப்படும் இதுவே எங்களுடைய அர்ப்பணிப்புணர்வு இதுவே எங்களுடைய பக்தி இந்த உணர்வை தாங்கி நாங்கள் பயணிக்கிறோம் மதிப்பிற்குரிய அவைத் தலைவர் அவர்களே இதனால் உங்களுக்கு கஷ்டம் ஏற்படுகிறதா மனக்குமைச்சல் வெளிப்படுகிறது பாருங்கள் ஒவ்வொருவரின் மனக்குமைச்சல்கள் ஒவ்வொரு வகையாக இருக்கும் எங்களுடைய பாதை ஆக்கப்பூர்வமானது